அனிதா கண்ணே. மாமா ஸ்கூலுக்கு போறியா? ஆமா மாமா. அம்மா எங்க? அம்மா பின்னாடி வந்துக்கு இருக்காங்க. அம்மா உனக்காக தாமா கஷ்டப்படுது, நல்லா படிப்பேன்னு தெரியுமா? நாங்கள் தாம்மா காட்டுக்கில் கிடந்து கஷ்டப்படுறோம். ஏற்கனவே ஒரு அனிதாவை இழந்துட்டோம்மா, அந்த வழியே இன்னும் மாறலம்மா. நீ நினச்ச மாதிரி டாக்டருக்கு படித்து இந்த மக்களுக்கு சேவை செய்யணுமா? பார்த்து சூதனமாக போயிட்டு வாடா தாயி. சரி போயிட்டு வரீங்க மாமா. சரிம்மா போயிட்டு வாம்மா. நேற்று நம்ம டீச்சர் நம்ம தமிழ் தாயை பற்றி அவங்கவுங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டு சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சொல்ல போறீங்க? நான் எழுதிட்டேன். நானும் எழுதிட்டேன். நான் படிச்சு காட்டுவேன் முதல்ல. கல் தோண்டி மண் தோன்ற காலத்தே, வாளோடு தோன்றிய மூத்த குடி. உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. மொத்த எழுத்துக்கள் 247 கொண்டது. நமது தாய்மொழி இயல், இசை, நாடகம் என்று முப்பெரும் பிரிவுகளை உடையது. நமது தாய்மொழியில் உள்ள சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350. இந்த அளவுக்கு விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகில் வேறு எந்த மொழிகளிலும் கிடையாது. நான் படிக்கிறேன்டி. இந்தியாவிலேயே அதிகமான கல்வெட்டுக்கள் தமிழில் தான் உள்ளது. மொத்தம் 55,000. சங்கம் வைத்து வளர்க்கப்பட்ட ஒரே மொழி தமிழ் மொழி. திருக்குறள், அகநானூறு, புறநானூறு, சிலப்பதிகாரம் போன்ற பல பல இலக்கண இலக்கிய நூல்கள் உள்ளது. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற உயரிய பண்பினை உலகத்திற்கே சொல்லிக் கொடுத்த நமது தாய் தமிழ் மொழி. கீழடியில் 2,600 வருடங்களுக்கு முன்னாலேயே நகர நாகரிகத்துடன் மக்கள் வாழ்ந்திருந்தன. வாழ்ந்த மக்கள் தமிழர்கள், பேசிய மொழி தமிழ். நம்ம தாய்மொழி தமிழுக்கு இவ்வளோ சிறப்பு இருக்குதுல்ல, அதனால தாண்டி நம்ம தாய் தமிழ் மொழி உலகின் மூத்த மொழி. ஏ சிவா அந்த போராண்டி, சிவா இல்லே சிவா. ஏன் பாத்திமா நேற்று எக்ஸாமுக்கு வரல? ஸ்கூலில் ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா, அதனால அவங்க வீட்டில் ஸ்கூலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நேற்றே ஆயிஷா மிஸ்ஸு ஸ்கூலுக்கு வரல, அவங்களையும் ஸ்கூலுக்கு ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. அதிஜா, நேத்தே எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட, அவங்க அப்பாவோட அப்பா பேர் முனியாண்டி, தாத்தா பேர் முத்துக்கருப்பன், தாத்தாவோட தாத்தா பேர் பாவாடன்னு சொன்னாரு. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு அவங்க தாத்தாவோட பேரே தெரியாதாண்டி. பாவண்டி எங்கள் அம்மா. சிவா, அப்போ உங்கள் தாத்தா பேர் என்னடா? ஏ கதிஜா, எங்கள் தாத்தா பேர் முனியசாமி. ஏ கதிஜா, உங்கள் தாத்தா பேர் என்னடி? ஏ அனிதா, உங்கள் தாத்தாவுக்கெல்லாம் ஒரு பேருடி, ஆனால் எங்கள் தாத்தாவுக்கு ரெண்டு பேருடி. முத பேரு ஐயனாரா, ரெண்டாவது பேரு அப்துல்லான்னு சொன்னாருடி. என் தாத்தா உனக்கு மட்டும் ரெண்டு பேர்னு கேட்டேன், அதுக்கு அவரு என் தாத்தா உனக்கு மட்டும் ரெண்டு பேரு. அதை கேக்குறியா? உங்க தாத்தாவுக்கு அப்பா அம்மா வச்ச பேரு ஐயனாரு, குலசாமி பேரு. உங்க தாத்தா பார்த்த வேலை சாக்கடை அழுறது. அப்படி அழுற போது உன்னையெல்லாம் பார்த்தாலே பாவம், தொட்டாலே தீட்டுனு சொல்லுவாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. எனக்கு எப்படியாவது கோயிலுக்குள்ள போய் சாமியை பாத்திர மாட்டேன் மனசு ஏங்கு. அப்படித்தான் ஒரு நாள் இருக்கும்போது சொல்ல மாட்டேன், என் கூட்டாளி வீட்டுக்கு வந்து அல்லான்னு புது சாமி வந்திருக்கு. அங்க போனா ஒரு நாளைக்கு 5 வேளை உள்ள போய் தொழுதே ஆகணுமா அப்படின்னு சொன்னான். அட இது ரொம்ப நல்லா இருக்கேன்னு அங்க போய் பார்த்தா அங்க உள்ள பூசாரி, அதான் தாயி ஆலிமிசா. என்னை பார்த்த உடனே தோளோட தோல் வச்சு கட்டி அணைச்சு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்து உன் தாத்தா பேரு ஐயனாரில் இருந்து அப்துல்லா மாறிடுச்சு. அதுஜாமா, எல்லா மொழி பேசுகிறவங்களையும் எல்லா ஜாதியிலையும் எல்லா மதங்கள்லையும் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. நீ நல்லதையும் நல்லவங்களையும் மட்டும் எடுத்துக்க. எந்த காரணத்தை கொண்டும் உன் வாழ்க்கையில் மத வெறியோ மொழி வெறியோ வரக்கூடாது. இதுதான் நமக்கு இஸ்லாம் சொல்கிற அறிவுரை.
ஏ ஜெனிஃபர், உங்க தாத்தாவுக்கு ரெண்டு பேரா? இல்லடா சிவா, எங்க தாத்தாவுக்கு ரெண்டு பேர் இல்ல. ஆனா எங்க தாத்தா பேரே சந்திரசேகர், எங்க அப்பா பேரே ஜோசப். அப்போ நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானா? ஆமாண்டா சிவா, நாம தமிழர்கள் தான், இந்தியர்கள் தான். மதங்கள் தான் இங்கே வந்துச்சு, நம் முன்னோர்கள் இங்கே தான் இருந்தாங்க. ஓம் முருகா, ஓம் நம சிவாய, சாமியே சரணமையப்பா. ஓம் நமோ நாராயணா. ஜெய் ஸ்ரீராம். மற்ற தெய்வங்களின் பெயர்களை உச்சரிக்கும் போது அச்சம் கொள்ளாத கதீஜா ஏன் ஜெய் ஸ்ரீராம் என்ற நாமத்திற்கு அச்சம் கொள்கிறாள் தெரியுமா? என்ன தெரியலடா சிவா, என்னாச்சு? கடந்த காலங்களில் அவள் அறிந்து கொண்ட சம்பவங்களும் செய்திகளும் அப்படி. ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல சொல்லி இஸ்லாமிய பெரியவர் அடித்து கொலை. ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல சொல்லி ஓடும் ரயிலில் ஒரு இஸ்லாமிய சிறுவன் அடித்து கொலை. மாட்டிறைச்சி வைத்திருந்ததாக சந்தேகத்தில் ஒரு இஸ்லாமிய விவசாயி அடித்து கொலை. ஜெய் ஸ்ரீராம் என சொல்ல சொல்லி முஸ்லீம் என நினைத்து ஒரு இந்து பெரியவர் அடித்து கொலை. கற்பழிக்கப்பட்ட சிறுமிக்கு எதிராக கற்பழித்தவனுக்கு ஆதரவாக பேரணி ஒருபுறம், ஜெய் ஸ்ரீராம் என முழங்கியபடி ஹிஜாப் அணிந்து வரும் பெண்களை பள்ளி கல்லூரிக்குள் நுழைய விடாமல் அச்சுறுத்திய சம்பவம் மறுபுறம். இந்திய திருநாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை மற்றும் பன்முக கலாச்சாரத்தன்மை கொண்ட மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19, 21 மற்றும் 22 படி பேச்சுரிமை, எழுத்துரிமை மற்றும் வழிபாட்டு உரிமை அனைவருக்கும் உள்ளது. அவரவர் விரும்பும் மதத்தை பின்பற்றலாம். அதன்படி உடை உரிமை, உணவு உரிமை அனைவருக்கும் உள்ளது.